அதிகாலை தொழிலெழுந்து ஆண்டவரின் பாதம் பணிந்து. மார்க்கு 1:41 இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். மார்க்கு 1 இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது இவ்வாறு கற்பனை செய்து கொள்வேன். அந்த மனிதன் வருவதை எல்லோரும் கவனித்திருப்பார்கள். அவன் தன் கைகளை அசைத்து அந்த மக்களை விலகி போக சொல்லுகிறான். அவன் தன் முகத்தை மறைத்திருப்பதையும் வஸ்திரம் கிழிக்கப்பட்டு இருந்ததையும் வைத்து குஷ்டரோகி என்று கண்டு விலக ஆரம்பித்தனர். ஏனெனில் அவன் தீட்டானவன், அவனை தொடுபவர்களும் தீட்டாவார்கள். இயேசுவை சுற்றியிருந்த கூட்டம் கலைய ஆரம்பித்தது. அவனை தொட்டு தீட்டாகிவிடக் கூடாது என்ற பயத்தால் சுற்றியிருந்த அனைவரும் விலகி போனார்கள். அந்த குஷ்டரோகி நேரே கூட்டத்தினூடாய் இயேசுவண்டை வருகிறான். குஷ்டரோகிகள் ஆலயத்திற்குள் வர முடியாது, ஊருக்குள் குடும்பத்தோடு வாழ முடியாது. ஏன் ஊருக்குள் வரவே கூடாது? தங்கள் உடையை கிழித்து கொண்டு முகத்தை மறைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த குஷ்டரோகியோ இயேசுவின் பாதத்தில் விழுந்து நொறுங்குண்டவனாய் விசுவாசத்தோடு அவரை பார்த்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இயேசு அவன் குஷ்டரோகத்தை சுகமாக்கி, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பி என்றார். இயேசுவுக்கு ஒருவனை மன்னித்து சுகப்படுத்தி மறுபடியும் புதுப்பிக்கும் வல்லமை உண்டு. தங்கள் பாவங்களில் சிக்கி நம்பிக்கையற்று நொறுங்குண்டு கைவிடப்பட்ட நிலையிலுள்ள எவரையும் கை தூக்கி நிறுத்த அவர் வல்லவர். அவர் உங்களை பார்த்து, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்று சொல்லுகிறார். அவரை நம்புங்கள். மறுபடியும் புதுப்பிக்கிறதில் இயேசு வல்லவர். நம் எலும்புகளில், நம் நரம்புகளில் இயேசுவின் ரத்தம் பாய்கின்றதே. வாத என்றும் நம் கூடாரத்தை அணுகிடவே அணுகாது. மறுத்துவரும் நம்மை கைவிடலாம், இயேசு என்றும் கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு காத்திருப்போம், விரைவில் விடுதலை நமக்கும் உண்டு. யெகோவா ரப்பா, இயேசுவின் நாமமே யெகோவா ரப்பா, சுகம் தரும் நாமமே. சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தம் பாவங்கள்